மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறமா இந்த வீடியோவோட கடைசியில எந்த எண்ணெயில வந்து கொலஸ்ட்ரால் இல்லங்கறதையும் லைட்டா நம்ம பார்க்கலாம். அந்த அடை தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். அரை கப் பச்சரிசி. பச்சரிசிக்கு பதிலா நீங்க வந்து இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் உளுத்தம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு. அப்புறமா காரத்துக்கு 5 காஞ்சி மிளகாய், 15 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இதை வந்து தாளிக்கிறதுக்கு 2 காஞ்சி மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய். ஹோட்டலில் வந்து 2 பங்கு அரிசி எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து ஆரோக்கியமாக பண்ணுறதுக்காகவும் பருப்போட எல்லா புரத சத்தும் நம்ம கிடைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து எல்லாத்தையுமே சம அளவாக எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி சேர்த்துடலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா தண்ணியில் அலசிடலாம். கூடவே காஞ்சி மிளகாவும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கு. இப்ப இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிறது வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். இது வந்து இட்லி தோசை மாவுக்கு ஆட்டுற மாதிரி ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நர நிறையா இருக்கிற மாதிரி இருந்தாதான் அடைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நர நிறையா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிருங்க. எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், காயம், அப்புறமா கருவேப்பிலை. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கும்போது சேர்த்தோம்னா சீக்கிரமா கரிஞ்சிரும். அதனால கொஞ்சம் சூடானதும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து மாவு மேல சேர்த்துடலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடைக்கு தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அடை ஊற வச்ச தண்ணியும் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் அடைக்கு. அடை பண்றதுக்கு மாவு தயாரா இருக்கு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நம்ம சூடு பண்ணிடலாம். தோசைக்கல்லை சூடானதும் ஒரு கரண்டி நிறைய மாவு எடுத்து ஊத்திட்டு லைட்டா அதை விரிச்சிடலாம். விரிச்சதுக்கு அப்புறமா மேல வந்து கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்து இன்னும் நல்ல வாசனை தரும். இப்போ கீழ்பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்ப இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு புதிய செக்மெண்ட் பார்க்கலாம். நம் தமிழர்களுடைய தலையான பண்பே வந்து பகுத்தறிவு தான். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்றிருந்த காலம்லாம் போய், இப்ப வந்து நம்ம வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் வர பல வதந்திகளை நம்ம நம்பிட்டோம். அது சரியா தவறான்னு விசாரிக்காமையே நம்ம நண்பர்களோட பகிர்ந்துகிட்டோம் இருக்கோம். இப்போ நிறைய விளம்பரத்துல சொல்றாங்க எங்க எண்ணெயில வந்து 0% கொலஸ்ட்ரால், எங்க எண்ணெயில வந்து 100% கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்ட்டு. ஆனா இதுல இருக்கிற எந்த எண்ணெயில நீங்க கொலஸ்ட்ரால் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பாம் ஆயில், கனோலா ஆயில், ஆலிவ் எண்ணெய், சன்ஃபிளவர் எண்ணெய். உண்மையிலே பார்த்தா இதுல இருக்கிற எந்த எண்ணெயிலுமே கொலஸ்ட்ரால்ங்கிறதே கிடையாது. பிளான்ஸ் அதாவது தாவரங்கள் வந்து கொழுப்பு சத்த ட்ரைகிளிசரைட்ஸ் மற்றும் ஃபேட்டி ஆசிட்ஸா உடம்புல சேர்த்து வைக்கும். அதே நேரம் மிருகங்கள் வந்து கொலஸ்ட்ரால சேர்த்து வைக்கும். அதனால தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எந்த எண்ணெயிலுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. அதே மாதிரி தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய பாதாம், பிஸ்தா, முந்திரி அதுலயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனா மிருகங்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய பால், முட்டை, வெண்ணெய் அதுல எல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கு. அதுக்காக எந்த எண்ணெய் சாப்பிட்டாலும் நமக்கு கொலஸ்ட்ரால் வராதுன்னு நான் சொல்ல வரல.
நம்ம உடம்பு தாவரங்களுடைய ட்ரைகிளிசரைட்ஸ் மற்றும் ஃபேட்டி ஆசிட்ஸ கொலஸ்ட்ரால மாத்திரும். அதனால 0% கொலஸ்ட்ரால் இல்லங்கற விளம்பரத்தை ஒரு பெரிய விஷயமா எடுக்காதீங்க. மேலும் எல்லா எண்ணெயும் ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த செயல்பாட்டுக்கு சிறந்ததுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. மெட்ராஸ் சமையல் நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.